ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம ஆவணி மாத வளர்பிறை பஞ்சமி நாள் நேரம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வளர்பிறை பஞ்சமியில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக பஞ்சமி கருட பஞ்சமி வருவது. அன்று வந்து நீங்கள் நாக தோஷம் இருப்பவர்கள் இந்த வாராகி பூஜையில் ஒரு கிளாஸ் பாலை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு நம்ம சொன்ன முறைப்படி அதை வந்து செய்தீர்களானால் நிச்சயமாக அந்த நாக தோஷம் வந்து உங்களுக்கு வாராகி எண்ணின் அருளால் வந்து நீங்கும். அதனால் ஏற்படக்கூடிய அந்த தடைகள் அனைத்துமே விலகும். இந்த நாக தோஷம் இருந்தால் குழந்தை, திருமணம் அனைத்துலேயுமே வந்து பிரச்சனை வரும். அதனால் இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயம் அது அனைத்துமே வந்து விலகிவிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளர்பிறை பஞ்சமி அப்படின்றது அமாவாசை முடிந்து ஐந்தாம் நாள் வந்து வரக்கூடியது தான் வளர்பிறை பஞ்சமி. இந்த ஆகஸ்ட் மாத பஞ்சமி வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21 ஆகஸ்ட் மாதம் இரவு ஞாயிற்றுக்கிழமை 10:28 ஆரம்பித்து மறுநாள் திங்கள் கிழமை இரவு 11:11 வரைக்கும் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 21 திங்கட்கிழமை முழுமையான பஞ்சமி திதி. அன்னைக்கு நாள் முழுவதுமே பஞ்சமி தான். அதனால் நீங்கள் விரதம் இருப்பவர்கள் காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு நீங்கள் வந்து வாராகிக்கு விரதம் இருக்கலாம், கோவிலுக்கு செல்லலாம், உங்களது வழிபாடுகளை செய்யலாம். வழிபாடு செய்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்தம் திங்கட்கிழமை 21 காலையில் 4:30 நீங்கள் வந்து தாராளமாக காலை பூஜையை வந்து வாராகிக்கு செய்யலாம். பிரம்ம முகூர்த்தம் செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி உங்களால் பிரம்ம முகூர்த்த பூஜையை செய்ய முடியலை அப்படின்னா இரவு திங்கட்கிழமை இரவு நீங்கள் வந்து மாலை 6 மணிலிருந்து 11 வரைக்கும் நீங்கள் வந்து செய்யலாம். வளர்பிறை பஞ்சமியில் நம்ம வந்து வாராகியிடம் உங்களுக்கு எதெல்லாம் வந்து சேரணும், எதெல்லாம் வந்து பெருகணும், எதெல்லாம் வந்து வளரணும், அதை எல்லாவற்றையுமே நம்ம வந்து வாராகி என்னிடம் கேட்கலாம். அதாவது இப்போ பணம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுகின்றது அப்படின்னா, பணம் வந்து எங்களுக்கு தேவை இருக்கின்றது அப்படின்னா அதற்காக நீங்கள் வந்து வழிபடலாம். குழந்தை செல்வம், திருமணம் இந்த மாதிரி விசேஷங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக அன்று வந்து வேண்டுதலை வைத்தால் மிகவும் நல்லது. வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் வந்து பூஜையறையெல்லாம் நல்லபடியாக சுத்தம் செய்து வாராகி படத்தையும் சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம்லாம் வைத்து அன்னையை அலங்காரம் செய்து, நீங்கள் வந்து சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் வந்து செய்ய வேண்டும். மஞ்சள் அபிஷேகம், மஞ்சள் நீர் அபிஷேகம், குங்கும அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், ஏதாவது ஒரு 3 அபிஷேகமாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும். அந்த மாதிரி சிலை இல்லை, படம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூட மஞ்சள் தண்ணீரை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் பச்சை கற்பூரம் கலந்து கூட தொடைக்கலாம், பன்னீர் கலந்தும் தொடைக்கலாம். அந்த மாதிரிலாம் தொடச்சோன்னா நம்ம வந்து அந்த வாராகி எண்ணெய் தெய்வ சக்தி, அந்த ஆகர்ஷண சக்தி வந்து அதிகமாகும். நமக்கும் வந்து ஒரு மன நிம்மதி, மன அமைதி, ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும். இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லா படங்களுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யலாம். பச்சை கற்பூரம், மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் பன்னீர் கொஞ்சம் கலந்து தொடச்சி பாருங்கள். அது உங்கள் பூஜையறையே அவ்வளோ ஒரு தெய்வீக வாசனையாக ஆக்கும். பூஜையில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நன்றாக அலங்காரம் செய்த பிறகு 5 விளக்கு, பஞ்சமுக விளக்கு, மண் விளக்கு இருந்தாலும் சரி, குத்து விளக்கு இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஏற்றலாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா 5 அகல் விளக்கு, மண் அகல் விளக்கில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் வந்து தீபத்தை வந்து ஏற்றலாம். இப்போ எங்கக்கிட்ட வாராகி படமும் கிடையாது, சிலையும் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தீபத்தை அகல் விளக்கையோ அல்லது காமாட்சி விளக்கையோ வாராகியாக நினைத்து ஒரு மஞ்சள், ஒரு 5 விரலி மஞ்சளை வந்து வச்சு நீங்கள் அதையே வந்து வாராகி எண்ணெயாக பாவித்து நீங்கள் வந்து பூஜைகள் செய்யலாம். பூஜை செய்யும் பொழுது நீங்கள் வந்து இந்த சாம்பிராணி போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாராகி பூஜையில் அந்த சாம்பிராணியில் சில பொருட்கள், அது வெண்கடுகு இந்த மாதிரியான பொருட்கள், வேப்பிலை இருந்தால் நீங்கள் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருப்போம், அதை காய வச்சு பொடிச்சு வச்சுட்டு அந்த வேப்பிலையும் கலந்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீடு முழுவதுமே அதை வந்து நல்லா காட்டுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது அந்த வீட்டில் உள்ள துர்தேவதை, துர்சக்திகள், கெட்ட சக்திகள் அனைத்துமே நீங்கும். அதே போல் பானகம், நெய்வேத்தியமாக பானகம் வந்து நீங்கள் தயார் செய்யலாம். அல்லது உங்கள் வீட்டில் மாவு, பச்சரிசி, உளுந்து இதெல்லாம் போட்டு மிளகு சீரகம் சேர்த்து நீங்கள் வந்து தோசையாக ஊற்றி அதை கூட வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
இந்த மாதிரிலாம் நீங்கள் வழிபாடு செஞ்சு வாராகி அன்னையை நன்றாக வணங்க வேண்டும். வாராகி துதிகள் தெரிந்தால் நீங்கள் வந்து சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்றத சொல்லி கூட நீங்கள் வந்து வணங்கலாம். உங்களது பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் சொல்லி வாராகி அன்னையிடம் நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கலாம். இப்போ இந்த நாகதோஷம் இருப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாகதோஷம் இருந்தால் திருமணம் நடப்பதில் தடை வந்து இருக்கும். அப்படி நடந்தாலுமே குழந்தை பிறப்பதில் வந்து தடங்களாக இருக்கும். இல்லை கல்வி படிப்பு எதுவுமே நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த நாக பஞ்சமி என்று நீங்கள் கோவிலுக்கு சென்று அந்த புற்றில் வந்து பால் ஊற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். அப்படி போக முடியாதவர்கள் இந்த வாராகி பூஜையில் ஒரு டம்ளர் பால், அதெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் வந்து அதை வச்சு பூஜை செய்த பிறகு அந்த பாலை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு மரத்து அடியில் இருந்து நீங்கள் ஊற்றிடணும். அல்லது உங்கள் செடி, உங்கள் வீட்டிலே செடி இருக்குது, நாங்கள் கீழேலாம் எங்களால் போக முடியாது அப்படின்னா உங்கள் வீட்டில் செடி இருந்தால் அதில் ஊற்றிடுங்க. மண்ணில் அந்த பால் வந்து விழுகணும். அதாவது புற்றில் ஊற்றுவதற்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறீங்க. இதை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த நாக தோஷ நிவர்த்தி வந்து சரியாகும். உங்கள் முடிந்தவர்கள் கண்டிப்பாக அன்று வந்து நாகதோஷத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கள் கோவிலுக்கு சென்று நாக பஞ்சமி அன்று நீங்கள் நாகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்து உங்களுக்கு சரியான ஒரு தீர்வையும் அந்த பிரச்சனைகளையும் போக்கும், தீர்வையும் கொடுக்கும். அதனால் நீங்கள் அதையும் செய்யுங்க. நீங்கள் வந்து வாராகி வழிபாடு செய்பவர்கள் இதுவும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வழி பிறக்கும். மேலும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விவஸ் தேங்க்யூ.